வணக்கம், வெல்கம் டு அக்னி சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோங்க. இன்னைக்கு நான் ஊருக்கு வந்திருக்கேன். ஊருக்கு வந்த இடத்துல அம்மா பார்க்கறதுக்காண்டி வந்தேன். அம்மாவுக்கு சேலை எடுத்து வந்தேன் தீபாவளிக்கு. கொடுத்துட்டு அம்மாவை பார்த்து கொண்டு வந்திருக்கேன். அம்மா வீட்டில் தான் இருக்கேன் நான். அம்மா வந்து கால் வலி கை வலிலாம் வந்தேன்னா எண்ணெய் காய்ச்சுங்க. எண்ணெய் காய்ச்சி தேய்ப்பாங்க. மலையில் போய் பச்சிலெல்லாம் பறிச்சுட்டு வருவாங்க. கால் வலி கை வலிலாம் இருக்கிறவங்க இந்த எண்ணெய் காய்ச்சி தேங்க, கால் வலி கை வலிலாம் வராது. ரொம்ப பயனுள்ள டிப்ஸுங்க அது. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். பச்சையிலலாம் அம்மா சொல்லுவாங்க என்ன பச்சையிலலாம் போட்டு காய்ச்சணும்னு. இதை கேட்டு இங்கே பறித்து உங்களுக்கு கிடச்சிச்சின்னா, தோட்டக்காட்டுகளில் மலங்காட்டுகளில் கிடச்சிச்சின்னா பறித்து காய்ச்சிங்க. அம்மா ரொம்ப நாளாக இதை காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பச்சையில உண்டு. இந்த பச்சையிலலாம் போட்டு காய்ச்சினோம்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே போக வேண்டாம். கால் கை வலி இருந்ததுன்னா இதை போட்டு தேய்ச்சி வெந்நீச்சு ஊற்றினாலே போகிறோம். நல்லா கேட்டு விடுங்க. உங்களுக்கு என்ன பச்சையிலலாம் அம்மா சொல்லுவாங்க கேளுங்க. சொல்லுமா என்ன பச்சையிலலாம் சொல்லு. ஆடாதோட இலை ஒரு கை இலை வேணும். ஒரு கை இப்படி ஆடாத்தோட இலை. ஆடுகுண்டா பாலை. ஆடுகுண்டா பாலை. குத்துவாதம் முடக்கி. குத்துவாதம் முடக்கி. கடலாமணக்கு. கடலாமணக்கு. கருணச்சி. கருணச்சி. கருந்துளசி. கருந்துளசி. அம்மாவுக்கு வயசாயிட்டுலாம் மறந்துட்டு ரொம்ப ஞாபகப்படுத்தி சொல்லுதாங்க, கேட்டுக்கங்க. அதெல்லாம் கிடச்சிச்சுன்னா நீங்கள் பறித்து காய்ச்சிங்க. முடக்கத்தான். முடக்கத்தான். வேலிபருத்தி. வேலிபருத்தி. மரம் வந்து கைவாழை. கைவாழை. கொய்யா இலை. கொய்யா இலை. இலை இவ்வளோ இலையும் போட்டு. இவ்வளோ இலையும் போட்டு. புங்கம்பட்டை. புங்கம்பட்டையா? புங்கம்பட்டை. புங்கம்பட்டை. புங்கம்பட்டை வந்து இவ்வளோ வீதியில் ஒரு நீளத்தில் புங்கம்பட்டை. அதில் நம்மளுக்கான சுண்ணாம்பு எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டு கரைச்சி அதை தெளிய வச்சு அந்த தண்ணியை வச்சு இந்த பட்டை தண்ணியும் இந்த சுண்ணாம்பு தண்ணியும் மிக்ஸ் பண்ணி அந்த பச்சளை போராத்தையும் அரைச்சி அதை சாரை வேற புழிஞ்சு வைக்கணும். புழிஞ்சு வச்சுக்கிட்டு நல்லெண்ணெய், தேங்காய், வேப்பெண்ணெய், முத்தெண்ணெய், அந்த கடுகெண்ணெய், கடுகெண்ணெய், தேங்காய், ஆறு எண்ணெய், இந்த ஆறு எண்ணெயும் கூட ஊற்றி காய்ச்சணும். நுரைச்சிக்கிட்டு வரும். அதை பொங்க 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 நம்ம ஆற்றி கொடுத்துக்கிட்டு அதை வந்து மணல் போல வர்றது வரைக்கும் நல்லா வேக வச்சு அந்த எண்ணெய் வந்து இந்த எண்ணெய் வச்சுருக்காங்க. இந்த எண்ணெய் வந்து காலில் அந்த சுளுக்கு இருந்தாலும் எங்கேயும் அடிபட்டு சுளுக்கு இருந்தாலும் சரி இந்த எண்ணெயை போட்டு தடவி ஒரு 10 நிமிஷத்தில் அது கேட்கும். இங்கே போட்டு பாருங்க. போட்டு பார்த்துட்டு அப்புறம் எனக்கு இங்கே ஃபோன் பண்ணே இங்கே சொல்லலாம். அவ்வளவு பேசுறதுலாம் மருந்துது. இது யாருக்கும் தெரியாது. நானே ஒன்றும் மலங்காட்டில் போய் பச்சளை பூராத்தையும் பறச்சு அதை தயார் பண்ணி கொண்டு பண்ணி நான் அதை தான் போட்டுக்கிட்டுருக்கேன். நீங்கள் எல்லோரும் இந்த மருந்தை தயார் பண்ணி போடுங்க. உங்களுக்கும் கேட்கும். அம்மாவுக்கு வந்து வயசாகிடுச்சு. கால் கை வலிலாம் ரொம்ப இருக்கும். அப்போ இந்த எண்ணெய் தான் போட்டு தேய்ப்பாங்க. ரொம்ப நாளாக பறிச்சு வச்சு தேய்க்காங்க. தேங்காய் 4 லிட்ரு, நல்லெண்ணெய் 1 லிட்ரு, கடுகெண்ணெய் 1 லிட்ரு, வேப்பெண்ணெய் 1 லிட்ரு, முத்தெண்ணெய் 1 லிட்ரு, இந்த எல்லா எண்ணெயும் 1 லிட்ரு எண்ணெய். இந்த தேங்காய் வந்து 4 லிட்ரு எண்ணெய் ஊற்றி முட்டையும் போட்டு காய்ச்சி 1 வருஷத்துக்கு வச்சுக்கிடுவேன். நான் தெரிஞ்சவளுக்கு யாருக்கும் கொஞ்சம் கொடுப்பேன், இல்லைனா நானே வச்சுக்கிட்டு கொடுக்கும். பிள்ளைகளுக்கு, அக்கா தங்கச்சி பிள்ளைகளுக்கு எல்லாரும் வந்து வாங்கிட்டு போயிடுவோம். வாங்கிட்டு போயிட்டு அதான் எந்த காய்ச்சி தேய்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. வலி நல்லா கேக்கு கேக்குன்ட்டு என் பிள்ளைகள்லாம் அந்த எண்ணெய் வந்து நீ மருந்து சொல்லி தான் நாங்கள் தயார் பண்ணுவோம் அப்படின்னு நாங்கள் பறைச்சி கொண்டு கொடுத்தோம். இந்த பிள்ளைகள்லாம் தேய்க்கி அழகாக கேட்கும். நீங்கள் அந்த எண்ணெய் தயார் பண்ணி ஆஸ்பத்திரிக்கே போகணும். இந்த எண்ணெய் போட்டால் போகிறோம், வெந்நி வச்சு நல்லா ஒத்தல் போட்டால் போகிறோம். 1 மாதத்துக்கு அந்த வலி இல்லாமல் இருக்கும். அப்படி தொடர்ந்து நீங்கள் போட்டு 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 அது வெந்நி வச்சு ஊற்றினா சரி உங்களுக்கு வலியே தெரியாது. நல்ல மருந்து. இந்த இலையெல்லாம் கிடச்சிச்சின்னா நீங்கள் வாங்கி காய்ச்சுங்க. காய்ச்சி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நல்ல மருந்துங்க. எல்லாருக்குமே கால் வலி கேட்கும். அம்மா அந்த மருந்தே தான் போட்டு தேய்க்கும். வெந்நி வச்சு ஊற்றும். டெய்லி வெந்நியில் தான் குளிக்கும். இந்த எண்ணெயை காய்ச்சி தேய்ச்சிட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். இந்த எண்ணெய்க்கு வந்து இலையெல்லாம் பறித்து அம்மா 1/2 மணி வச்சுருக்காங்க பாருங்க. ஆடுகுண்டா பாலை. ஆடுகுண்டா பாலை இலையை பறித்து கட்டி போட்டிருக்காங்க சரிங்களா. இது காஞ்சாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அவசரத்துக்கு நமக்கு கிடைக்காது. மழை உழுது நேரத்தில் பறித்து இந்த மாதிரி காய போட்டு வச்சுருக்காங்க. இந்த எண்ணெய் காய்ச்சும் போது மற்ற இலையெல்லாம் கிடைக்கும். இந்த இலை கிடைக்காது பாருங்க. அதனால பறித்து தயார் பண்ணி வச்சுருக்காங்க. 3 ஊரில் போய் இந்த பச்சளையெல்லாம் கிடச்சிட்டு பறிச்சாங்க. ஒரு ஆட்டை சொல்லி வாங்கி தயார்படுத்தி வச்சுருக்காங்க. பச்சளையெல்லாம் பறிக்கும். பறித்து காய்ச்சுங்க. ஆமாம்.
எல்லாமே அம்மா தயார் பண்ணி வச்சுக்கணும். கால் வலி, கைவலி எல்லாத்துக்குள்ள மருந்தும் தயார் பண்ணி வச்சுக்கணும். சுளுக்கு இருந்திருக்கு, கீழே விழுந்து சுளுக்கு கணக்கா பிடிச்சிட்டுங்க. கையில் வந்து அதை நல்லா இழுத்து தடை விட்டு விட்டேன். அது எண்ணெயோட வச்சு ஊற்றலாம் வந்து கேட்டுக்கிட்டு வந்து இந்த எண்ணெய் போட்டு இங்கே காய்ச்சி தேய்ச்சி பாருங்க, உங்களுக்கு சூப்பராகட்டும் நல்லா கேட்கும். ஆஸ்பத்திரிக்கே போக வேண்டிய தேவையில்லை. நானும் ஆஸ்பத்திரியில் கொஞ்சம் நாளாட்டு எனக்கு பறக்க இந்த பச்சைலாம் பறக்கிறது கழியாமல் தேய்க்காம தான் இருந்தேன். ஆஸ்பத்திரிலாம் மருந்து வாங்கி வாங்கி போட்டுக்கிட்டேன். இப்போ என் மகன் வந்து இந்த மருந்தெல்லாம் எனக்கு பறச்சுருந்ததுன்னு சொல்லி எழுதி வைட்டு போய் பறச்சும் கொடுத்துருவேன். அவள் என்ன காய்ச்சி அதை தேய்ச்சி விட்டுருக்கான். அப்போ அவளுக்கு காய்ச்சி பறச்சு கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு நானும் எண்ணெய் வாங்கி காய்ச்சி எடுத்து இப்போ தேய்ச்சி விட்டுருக்கேன். இப்போ ஆஸ்பத்திரிக்கு மருந்து வந்து வாங்கலாம் வாங்கிறது கிடையாது. நீங்களும் இந்த மருந்தெல்லாம் தயாரித்து இவ்வளோ பச்சைலையும் குறைக்கி போட்டு நீ காய்ச்சி எடுத்து எண்ணெய் காய்ச்சி இங்கே தேய்ச்சிட்டேன்னா நல்லா கேட்கும். பார்த்துக்கோங்க, அம்மா இவ்வளோ வயசுக்கு பிறகு மல்லியெல்லாம் போய் பறிச்சுட்டு வந்து காய்ச்சி தேய்க்காங்க. நீங்களும் இந்த மாதிரி எண்ணெய் காய்ச்சி தேய்ங்க, நல்ல மருந்துங்க இது. நானும் இப்போ கால் வலிக்கு அம்மாட்ட தான் வாங்கியிருக்கேன், எனக்கும் கால் வலி இருக்குது. அம்மா தந்தாங்க, அம்மா தந்ததை நான் வாங்கி வச்சுருக்கேன், அதை தான் போடணும். நீங்களும் இந்த மாதிரி காய்ச்சி தேய்ங்க, ஒரு வருஷம் நம்ம தேய்ச்சி காய்ச்சி வச்சுக்கலாம். ஒரு வருஷம் நீங்கள் காய்ச்சி வச்சுருந்தீங்கன்னா அதே பயன்படுத்திக்கலாம். ரெண்டு வருஷத்தை வச்சுக்கலாம், ரெண்டு வருஷம் கூட வச்சுக்கலாம். அந்த கக்கம் கொஞ்சாலும் அடியில் உள்ள கொஞ்சாலும் போட்டு வச்சுட்டா போகிறோம். அதுலேருந்தே விளைஞ்சு விட்டுக்கும் நல்ல கேட்கும். எந்த அடிபட்ட இதுக்கும் அதை போட்டு தடவி இழுத்து தடை விட்டா போகிறோம், உடனே கேட்கும். 5 நிமிஷத்தில் எல்லாருக்கும் பயனாக இருக்கணும்னு தான் அம்மா சொல்லியிருக்காங்க. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. காய்ச்சினதுக்கப்புறம் இந்த எண்ணெய் அந்த கலரில் தான் இருக்கும். அம்மா ஒரு கேனில் காய்ச்சி வச்சுருக்காங்க. இந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஒரு பாட்டிலில் வச்சு என்ன கொட்டிடக்கூடாது அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து டெய்லி மேலே புறம் தேய்ப்பாங்க. தேய்ச்சி வாதச்சேட்டை இருக்கிறவங்களாம் தேங்குங்க, நல்லா கேட்கும் அது. கால் வலி, கை வலி, முட்டு வலி, முழங்கால் வலி, எங்கனிக்குள்ளே விழுந்து அடிபட்டாலும் வெட்டு காயங்கள் இருந்தாலும் போட்டு தேங்க, நல்ல மருந்து, சூப்பரான மருந்து. இதை பயன்படுத்திட்டு வாங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை தேய்ச்சோ மருந்து விட மாட்டேன், ஆசிரியர் போக வேண்டாம். அவ்வளோ சூப்பரான உள்ள மருந்து. இப்போ கால் வலி இருக்குது, அதனால் இந்த எண்ணெயை பயன்படுத்தி வச்சுக்கோங்க. இப்போ அம்மா காய்ச்சி தர போய் நாங்கள்லாம் தேய்ச்சிக்கிட்டு இருக்கோம். நீங்களும் இந்த மாதிரி முயற்சி பண்ணி எல்லா இலையும் பறித்து காய்ச்சுங்க. ஒரு 7-8 பச்சலை, 6 எண்ணெய், 6 சைஸ் எண்ணெய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.